சட்டப்பேரவையில் பிப்ரவரி 22 தேதிக்குள் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். புதுச்சேரி முதல்வருக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உத்தரவு. அரசு கொள்முதல் நிலையங்களில் இடம் இல்லாமல் தேங்கி கிடக்கும் நெல் மூட்டைகள். மூட்டைக்கு 40 ரூபாய் கட்டாய வசூல் செய்வதை தடுக்க அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. விவசாயிகளின் நலனுக்காக 20 கோடி ரூபாய் மதிப்பில் 10 மாவட்டங்களில் பிரம்மாண்ட சந்தைகள். முதலமைச்சர் பழனிசாமி அறிவிப்பு. மருத்துவ கல்வியில் சேர காத்திருந்த அரசு பள்ளி மாணவி கலந்தாய்வுக்கு அழைப்பு வராமலேயே வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் அதிர்ச்சி. திருப்பதி ஏழுமலையார் கோவிலில் இன்று நடைபெறும் ரத சப்தமி விழாவில் உற்சவர் மலையப்ப சாமி 7 வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்வாளிக்கிறார். கொரோனா பரவல் குறைந்துள்ளதால் பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு வழக்கம் போல நடைபெறும் என நாடாளுமன்ற அலுவல் ஆய்வுக்குழு தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டம் மூலம் 3.5 கோடி கிராம வீடுகளுக்கு குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. உத்தரகண்ட் மாநில வெள்ளப்பெருக்கில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 61 அதிகரித்துள்ளது. ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட 12 வயது சிறுமி மும்பை பாந்த்ரா கடல் பகுதியிலிருந்து கேட்வே ஆஃப் இந்தியா வரை 36 கிலோமீட்டர் நீந்தி சாதனை படைத்துள்ளார். தெலங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவ் பிறந்த நாளுக்காக அம்மன் கோவிலுக்கு 2.5 கிலோ எடையுள்ள தங்க புடவை காணிக்கையாக செலுத்தப்பட்டது. இந்தியாவில் சிறுத்தை புலிகளின் எண்ணிக்கை 60% அதிகரித்துள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. லெபனானில் ஏற்பட்ட கடும் பனி புயலால் நாடு முழுவதும் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு மக்கள் மின்சாரமின்றி தவிக்கின்றனர். ஈரானின் சிசாக் நகரில் 5.6 ரிக்டர் அளவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் வீடுகள் இடிந்து 40 பேர் பலத்த காயமடைந்தனர். சீனா தனது மனித உரிமை மீறல்களுக்காக விலை கொடுக்க நேரிடும் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் எச்சரித்துள்ளார். புதுச்சேரியில் பெரும்பான்மையை நிரூபிக்க முதல்வர் நாராயணசாமிக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உத்தரவிட்டுள்ளார். தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக கூடுதல் பொறுப்பேற்றுக் கொண்டார். பதவியேற்ற முதல் நாளிலேயே புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை வரும் 22ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் நிரூபிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். மேலும் சட்டப்பேரவையில் நடைபெறவுள்ள வாக்கெடுப்பு நிகழ்வை வீடியோவில் பதிவு செய்ய வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் ஆளும் காங்கிரஸ் கூட்டணிக்கும் எதிர்க்கட்சியான என்ஆர் காங்கிரஸ் கூட்டணிக்கும் தலா 14 எம்எல்ஏக்கள் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் சம்பா பருவத்திற்காக மயிலாடுதுறை, சீர்காழி, தரங்கம்பாடி, குத்தாலம் ஆகிய தாலுகாவில் 155 இடங்களில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை மற்றும் இயற்கை இடர்பாடுகளால் மகசூல் குறைந்துள்ளது. அறுவடை செய்த நெல்லை கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு சென்றால் அங்கே ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் ஏற்றிச் செல்லப்படாமல் தேங்கி கிடக்கிறது. 15 நாட்களுக்கு மேல் காத்திருந்து 17% ஈரப்பதம் வரை நெல்லை காய வைத்து கொடுத்தால் கொள்முதல் நிலையத்தில் நெல்லை ஊழியர்கள் தூற்றும்போது 1/4 பதராகி வெளியேறி விடுகிறது. அதன் பிறகு எடை போட்டு மூட்டைகளை அடுக்கினால் 1 மூட்டைக்கு 40 ரூபாய் ஊழியர்கள் வசூல் செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.
மேலும் நாள் ஒன்றுக்கு 1500 மூட்டைகள் வரை கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் இதற்கு தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். முதலமைச்சர் பழனிசாமி தென்காசியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். முதலமைச்சர் பழனிசாமி தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது விவசாயிகளின் நலனுக்காக 20 கோடி ரூபாய் செலவில் 10 மாவட்ட தலைநகரங்களில் பிரம்மாண்ட சந்தைகள் அமைக்கப்படும் என அறிவித்தார். விவசாயிகள் பயிரிடும் காய்கறிகளுக்கு நியாயமான விலை கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே 10 மாவட்ட தலைநகரங்களில் பிரம்மாண்ட சந்தைகள் அமைக்கப்பட உள்ளதாகவும் அதுபோன்று நெல்லையிலும் ஒரு பெரிய சந்தையை உருவாக்க அரசு பரிசீலிக்கும் எனவும் முதல்வர் பழனிசாமி தெரிவித்தார். திருநெல்வேலி மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி களக்காடு பகுதியில் மகளிர் சுய உதவிக் குழுவினரிடையே உரையாற்றினார். அப்போது பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் கட்சி அதிமுக என்று தெரிவித்தார். 5 முறை ஆட்சியில் இருந்த திமுக ஏன் மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கவில்லை எனவும் ஸ்டாலின் உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் துணை முதல்வராகவும் இருந்தபோது மக்களை ஏன் சந்திக்கவில்லை என்று கேள்வி எழுப்பினார். ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு பொதுக்கூட்டங்களில் பேசுகின்ற பொழுது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நாட்டு மக்களுக்கு என்ன திட்டம் ஒரு திட்டத்தை கூட கொண்டு வரவில்லை, மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கவில்லை என்ற ஒரு தவறான அவதூறான செய்தியை பொய்யான செய்தியை தொடர்ந்து பரப்பி வருகிறார். அதை முறியடிக்கின்ற விதமாக பாசரை சேர்ந்த சகோதரிகள் அரசு போடுகின்ற திட்டங்களை வீடு வீடாக எடுத்து சொல்ல வேண்டும், அது முக்கிய பணி. அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் அரசு பள்ளி மாணவி மருத்துவக் கல்வி படிக்கும் வாய்ப்பை இழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 7.5% உள்ஒதுக்கீட்டில் 4/1/2021 அன்று நடைபெற்ற கலந்தாய்வில் கலந்து கொள்ள எவ்வித அழைப்பும் வராத நிலையில் சந்திரலேகா கலந்தாய்வில் கலந்து கொண்டதாகவும் அரசு மருத்துவக் கல்லூரியில் 3 இடங்கள் இருந்த போதிலும் அவ்விடங்களை தேர்வு செய்ய விருப்பமின்றி விலகிவிட்டுள்ளார் என சந்திரலேகா முகவருக்கு ஒரு கடிதம் தமிழக அரசு மூலமாக வந்துள்ளது. நேர்காணலுக்கு அழைக்காமலே நேர்காணலில் கலந்து கொண்டதாகவும் தனக்கு ஒதுக்கப்பட்ட மருத்துவக் கல்வியை வேண்டாம் என தவிர்த்துவிட்டதாக தான் பதில் அளித்ததாகவும் கடிதம் வந்திருப்பது சந்திரலேகாவை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது. அவங்கதான் 10, 11, 12 இந்த 3 வகுப்புல முதலிடம் வந்தாங்க, பள்ளியிலேயே முதலிடம் வந்தாங்க. மேற்படி நாங்கள் என்ன பண்ணணும், அரசு வழங்கியது நீட் மருத்துவ கல்விக்காக நீட்டுக்கு அப்ளை பண்ணி அது எழுதுனாங்க. எழுதி அதுலேயும் எந்த ஒரு பயிற்சியின்றி அதுலேயும் தேர்ச்சி பெற்றாங்க. 15/2/2021 கிண்டி பொறியியல் கல்லூரியில் என்னுடைய மகளை விடுதியில் சேர்க்கறதுக்காக அங்கே போயிருந்தேன் நான். அப்போ வீட்டிலேருந்து ஒரு அழைப்பு வந்தது, இது மாதிரி ஒரு கடிதம் ஒன்று வந்திருக்கு. அந்த கடிதத்தில் வந்து என்னுடைய மகள் வந்து கலந்தாய்வில் கலந்துக்கிட்டு, அதாவது என்னைக்குன்னா 4/1/2021 நடைபெற்ற கலந்தாய்வில் கலந்துக்கிட்டு தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரி கீழ்ப்பாக்கம் அதில் 3 இடங்கள் பிடிஎஸும் எம்பிபிஎஸும் காலியாக இருந்த போதிலும் எனக்கு வந்து அந்த இடங்கள் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு விலகல் செய்துட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தில் விளக்கம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு எந்த வித அழைப்பும் கலந்தாய்வுக்கு அழைப்பும் வரல, நாங்கள் கலந்தாய்வில் கலந்துக்கவும் இல்லை. ஆனால் இது மாதிரி ஒரு கடிதம் வந்தது எங்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்குது, என்ன நடந்ததுன்னு தெரியல. இதில் ஏதோ அதிகாரிகள் மட்டத்தில் அவங்க வேண்டியவங்களுக்கு செய்கிறதுக்காக ஏதோ நடந்திருக்கு. அதனால் இது தமிழக முதல்வர் அதுவும் சட்ட அமைச்சர் இது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவங்கெல்லாம் இதை கருத்தில் கொண்டு அவங்களுக்கு இந்த வருஷம் அரசு மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் இடம் கிடைக்கிறதுக்கு ஆவணம் செய்யுமாறு பள்ளி சார்பிலையும் நகர மக்கள் சார்பிலையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து தன் மகளை எப்படியாவது எம்பிபிஎஸ் படிப்பில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என தாயார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மருத்துவக் கல்வி ஆணையத்தின் தேர்வுக்குழு செயலாளர் செல்வராஜன் கூறும்போது சந்திரலேகா என்ற 2 பேர்கள் இருந்திருக்கலாம் என்றும் அவர் அரசு பள்ளியில் படித்தீர்களா என விண்ணப்பத்தில் கேட்டிருந்த போது இல்லை என பதில் அளித்து இருப்பதால் பொது பிரிவுக்கு அவரை கவுன்சிலிங் அளித்திருந்தோம், ஆனால் சந்திரலேகாவின் பெற்றோர் இது தொடர்பாக எந்த கடிதமும் வரவில்லை என்றும் பதில் கூறியிருக்கிறார். We'll be right back.
கிளிநொச்சியில் பல ஏக்கர் நிலங்களை சீன நிறுவனத்துக்கு தாரை வார்க்க இலங்கை அரசு முயல்வதாக ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கையின் யாழ் ஊடக மையத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், கிளிநொச்சியின் பழை பகுதியில் காணி சீர்திருத்த ஆணைக்குழுவிற்கு சொந்தமாக உள்ள 3000 ஏக்கர் நிலங்களை சீன நிறுவனத்திற்கும் சிங்கள முதலாளிகளுக்கும் அரசு வழங்க உள்ளதாக புகார் தெரிவித்தார். மேலும் தமிழ் மக்களின் விவசாய நிலங்களை பறிமுதல் செய்து சீனாவுக்கும் சிங்களவர்களுக்கும் கொடுக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், அந்த நிலங்களை யாழ்ப்பாணத்தில் உள்ள வர்த்தகர்கள் கேட்டும் அவர்களுக்கு அரசு வழங்க மறுப்பதாகவும் குற்றம் சாட்டினார். வளர்ச்சி என்ற பெயரில் தமிழர்களின் நிலங்களை பறிமுதல் செய்து சிங்களவர்களுக்கு அளிக்கும் இந்த செயலுக்கு இராணுவமும் துணை போவது வருத்தமளிப்பதாக உள்ளதாகவும் தெரிவித்தார். கரூர் மாவட்டம் சிந்தாமணிப்பட்டியைச் சேர்ந்தவர் இளமதி. கர்ப்பிணியான இவர் தரகம்பட்டியில் உள்ள துணை சுகாதார நிலையத்தில் கர்ப்பிணிக்கான பரிசோதனைகளை மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் அரசு வழங்கும் கர்ப்பிணிகளுக்கான மகப்பேறு நிதி உதவியை பெறுவதற்காக சுகாதார செவிலியர் பழனியம்மாளை அணுகியுள்ளார். நிதி உதவி பெறுவதற்காக தாய்சேய் பாதுகாப்பு அட்டை வழங்க 2000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். லஞ்சம் கொடுக்க விரும்பாத இளமதி இதுகுறித்து ஊழல் தடுப்பு பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்தார். அவர்கள் அறிவுரைப்படி பழனியம்மாளிடம் ரசாயனம் தடவப்பட்ட 2000 ரூபாய் பணத்தை லஞ்சமாக கொடுத்தார். அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் பழனியம்மாளை கையும் களவுமாக கைது செய்தனர். தேனி மாவட்டம் போடி தனியார் மண்டபத்தில் தமிழக அரசின் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் போடி சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக துணை முதல்வருமான ஓ பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு வீட்டுமனை பட்டா வழங்குதல், திருமண நிதியுதவி மற்றும் தாலுக்கு தங்கம் வழங்குதல், கோழி வளர்ப்பு திட்டத்தின் கீழ் கோழிகள் வழங்குதல் ஆகியவற்றை மொத்தம் 966 பயனாளிகளுக்கு சுமார் 2,18,00,000 ரூபாய் திட்ட மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஓபிஎஸ் வழங்கினார். இந்நிகழ்வில் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் ஓ பி ரவீந்திரநாத், கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜக்கையன், மாவட்ட ஆட்சியர் மரியம் பல்லவி பல்தே உள்பட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். நான் ஒரு கட்சியில இருக்கேன், அந்த கட்சியில யார வேட்பாளரா நிக்க சொல்றாங்களோ அவங்களுக்கு என் ஓட்டு. ஜாதி கட்சி காசு பணம் அதுக்கெல்லாம் கிடையாது, காசெல்லாம் கொடுத்தா நாங்க வாங்க மாட்டோம். இல்லாதப்பட்டவர்களுக்கு ஒரு நல்லதா செய்வாங்கன்றதுக்காக நாங்க ஓட்டு போடுறோம். தொகுதியில நிக்கிறாங்களா அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா பார்த்து போட முடியும். இப்ப வந்து எல்லாத்தையும் நல்ல கொண்டு வரோம், கடையில் போயிடறான். அந்த தொகுதிக்கு எவ்வளவு பார்த்தா அதுதான் போட முடியும். நம்ம இதுல எப்படி அனுபவிச்சிருக்கிறோமோ இந்த கட்சியில அதுக்குதான் ஓட்டு. யாரு நல்லது செய்யறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு. தெரிஞ்சவரா இருந்தாருன்னா அவர் பேஸ் கொஞ்சம் நம்ம ஃபெமிலியராக இருந்ததுன்னா சரி நல்லா செஞ்சுருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம அந்த அடிப்படையில் தான் போகிறோம். கட்சி ஜாதியெலாம் இல்லை, அவங்கள பார்த்தா ஓட்டு போடுறோம். என்ன சொல்கிறாங்க, வாக்குறுதி என்ன கொடுக்குறாங்க, அது சரியாக பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்துட்டு. நாடு நல்லா இருக்கணும், நல்லபடியாக செஞ்சாலே போதும், காசு காண்டியெல்லாம் நாங்கள் ஓட்டு போடுறதில்ல. ஜனநாயக கடமை அது, ஓட்டு தான் ஆகணும். ஓட்டு எந்த கட்சியாக இருந்தாலும் யார் மக்களுக்கு அதிகமாக நல்லது செய்கிறாங்க, எந்தெந்த திட்டத்தின் அடிப்படையில் சொல்கிறாங்கன்றதெல்லாம் அனலைசிஸ் பண்ணிட்டு தான் பசங்க ஓட்டு, அந்த ஸ்டூடெண்ட் ஓட்டு அந்த மாதிரி தான் போகும். யார் நல்ல வாக்குறுதி கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு என்னோட ஓட்டு. மக்களும் நல்லா இருக்கணும், அவங்களும் நல்லா இருக்கணும், நாடும் நல்லா இருக்கணும். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 100 ஆண்டு பழமையான மரங்கள் மற்றும் தாவரங்கள் உள்ளன. இவற்றை காண உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் அதிக அளவு வருகை தருகின்றனர். ஆண்டுதோறும் மே மாதத்தில் நடைபெறும் கோடை சீசன் மற்றும் 2வது சீசனுக்கு சுற்றுலா பயணிகள் பார்வையிட லட்சக்கணக்கான மலர் நாற்றுகள் நடவு செய்யப்படுகிறது. இதில் ஸ்டெப்லாந்தஸ் மினியேச்சர் வகை நீலக்குறிச்சி மலர்கள் கடந்த நவம்பர் மாதம் குறைந்த அளவு பூக்க துவங்கி தற்போது பரவலாக பல இடங்களிலும் பூத்து காணப்படுகிறது. இதை காணும்போது சுற்றுலா பயணிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றனர். வேலூர் மாவட்டம் எருக்கம்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர்கள் லக்ஷ்மி பாண்டுரங்கன் தம்பதியினர். இவர்கள் தங்களுக்கு சொந்தமான நிலத்தில் மாட்டு கொட்டகை அமைத்து மாடுகளை கட்டி வந்துள்ளனர். இந்நிலையில் 1.5 வயதுடைய கன்றுக்குட்டி இறந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர்.
தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் ஆய்வு செய்து உயிரிழந்த கன்றுக்குட்டியை உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் அப்பகுதியில் சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர். மேலும் வனப்பகுதியை ஒட்டியுள்ள மக்கள் இரவு நேரத்தில் வெளியே வர வேண்டாம் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் எருமப்பட்டி, வளையப்பட்டி, சேந்தமங்கலம், புதுச்சத்திரம், ராசிபுரம், வெண்ணந்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் 3000 ஏக்கர் சின்ன வெங்காயம் சாகுபடி செய்யப்பட்டிருந்தது. தொடர் மழை காரணமாகவும் வேர் அழுகல் மற்றும் இலைக்கருகள் நோயினால் வெங்காய விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனால் 5 கோடி ரூபாய் வரை வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், எனவே நோய் தாக்கத்தால் பாதித்த வெங்காய பயிர்களை அதிகாரிகள் ஆய்வு செய்து இடைக்கால நிவாரணமாக ஏக்கருக்கு 50,000 ரூபாய் வழங்க வேண்டுமெனவும், வளையப்பட்டியில் வெங்காய ஆராய்ச்சி நிலையம், குளிர்பதன கிடங்கு அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாய சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அமைச்சர் பாஸ்கரன் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வரும் 21ஆம் தேதி புதுக்கோட்டையில் காவிரி குண்டாறு திட்டம் தொடங்கப்பட உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட 17 வயது சிறுவனை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞருக்கு 3 தூக்கு தண்டனை, 1 ஆயுள் தண்டனை, 7 ஆண்டு சிறை தண்டனை விதித்து புதுக்கோட்டை மகிழா நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுவனின் பெற்றோருக்கு 900,000 ரூபாய் அரசு இழப்பீடு வழங்கவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். திருப்பூர் காட்டன் மார்க்கெட் வளாகத்தில் காய்கறி மற்றும் பூ மார்க்கெட் செயல்பட்டு வருகிறது. அங்கு உள்ள வேப்ப மரத்தில் இருந்து பால் விடுவதால் அதற்கு பொட்டு வைத்தும் பூச்சைகள் செய்யப்படுகிறது. இது முழுக்க முழுக்க அறிவியலுக்கு மாறான செயல். உடனடியாக அங்கு நடைபெறும் மத வழிபாட்டை தடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் மனு அளித்தனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் கண்ணனூர் பேரூராட்சி பகுதியில் உள்ள காய்கறி வாரச்சந்தை பேரூராட்சி பகுதிக்குள் வரும் வாகனங்களுக்கு நுழைவு வரி, ஆடு வாரச்சந்தை பேரூராட்சி பகுதியில் உள்ள கழிவறைகளுக்கு கட்டண வசூல் செய்வது தொடர்பான 2021-2022 ஆண்டிற்கான பொது ஏலம் பேரூராட்சி அலுவலக கூட்ட அரங்கில் நடைபெற்றது. இதில் வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிக்கும் உரிமம் 1,76,10,000 ரூபாய்க்கு மகாளிக்குடி கிராமத்தைச் சேர்ந்த ரெங்கராஜ் ஏலம் எடுத்துள்ளார். தினசரி சந்தை ஆடு மற்றும் காய்கறி வார சந்தையினை அனைத்தையும் சேர்த்தால் சமயபுரம் கண்ணனூர் பேரூராட்சி அலுவலகத்திற்கு ஆண்டிற்கு மொத்தம் 2,75,33,000 ரூபாய் வருவாய் வரும் என பேரூராட்சி செயல் அலுவலர் பாலமுருகன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் சேரும் குப்பை கழிவுகள் அண்ணா நகரில் உள்ள மயானம் அருகே கொட்டி எரிக்கப்பட்டு வருவதால் பொதுமக்களும் கல்லூரி மாணவர்களும் பெரும் பாதிப்பிற்கு உள்ளாகியுள்ளனர். அதுமட்டுமின்றி மயானத்திற்கு வரும் பொதுமக்களும் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். பேரூராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து குப்பைகளை நாள்தோறும் எரிப்பதற்கு பதிலாக மாற்று வழிமுறைகளை கையாள வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பழனி தனியார் திருமண மண்டபத்தில் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் வழங்கக்கூடிய தாலிக்க தங்கம் மற்றும் ஏழை விவசாயிகளுக்கு பட்டா வழங்குதல் உள்ளிட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திண்டுக்கல் வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கலந்து கொண்டார். தம்பிரான் தோட்டம் பகுதியில் உள்ள இந்த சாலை மிக மோசமாக இருக்கும். மழைக்காலங்களில் இங்கு குளம் போல் தண்ணீர் தேங்கி கிடக்கும். இச்சாலையை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வந்தனர்.
ஆனால் நீதிமன்ற வழக்கை காரணம் காட்டி இச்சாலை சீரமைக்கப்படாமல் கிடப்பில் கிடந்தது. அமைச்சர் வருகிறார் என்றவுடன் சாலையில் உள்ள பள்ளங்களில் மண் நிரப்பி சரி செய்யும் பணியில் நகராட்சி நிர்வாகம் ஈடுபட முயன்றது. ஆனால் அதற்குள் அமைச்சர் வந்துவிட்டதால் மண் ஏற்றி வந்த லாரியை கட்சியினர் திருப்பி அனுப்பிவிட்டனர். அமைச்சருக்காக அவசரமாக சாலை அமைக்க முயன்ற செயல் பொதுமக்களிடையே முகசுளிப்பை ஏற்படுத்தியது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆரூர் பகுதியைச் சேர்ந்தவர் மணி. இவர் திருச்சியில் தனது மகனுடன் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு வந்து லோசன் சாலையில் திரும்பிய போது அவருக்கு மயக்கம் வந்துள்ளது. கண் பார்வையும் மங்கியதால் நிலை தடுமாறிய நிலையில் சாலையின் இடதுபுறத்தில் இருந்த மின் கம்பத்தின் மீது கார் மோதி நின்றது. மின் கம்பம் உடைந்து விழும் நிலையில் இருந்தது. சாலையில் மின் வயர்கள் கிடந்ததால் சம்பவ இடத்திற்கு வந்த போக்குவரத்து காவலர்கள் உடனடியாக வாகனங்களை நிறுத்தி அப்பகுதி வழியாக செல்வோரை வேறு பாதை வழியாக திருப்பிவிட்டனர். விரைந்து வந்த மின்வாரிய ஊழியர்கள் உடைந்த மின் கம்பத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். ராமநாதபுரத்தில் மகளுக்கு பாலியல் தொந்தரவு தந்த தந்தைக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. ராமநாதபுரம் அருகே கன்னிராஜபுரம் பகுதியில் டீ மாஸ்டராக பணிபுரிபவர் மாரிமுத்து. இவருக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர். மாரிமுத்துவுடன் ஏற்பட்ட பிரச்சனையால் மனைவி பிரிந்து சென்று விட்டார். மகள்களுடன் வசித்து வந்த இரண்டு பெண் பிள்ளைகளுக்கும் இரவில் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாரிமுத்துவின் மனைவி கீழக்கரை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததையடுத்து மாரிமுத்து மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இவ்வழக்கில் சிறப்பு மகளிர் நீதிமன்ற நீதிபதி சுபத்ரா குற்றவாளி மாரிமுத்துவுக்கு தூக்கு தண்டனையும் 8,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். மேலும் இரண்டு பெண் பிள்ளைகளுக்கும் தலா 1.5 லட்சம் வீதம் 3 லட்சம் வழங்க நீதிமன்றம் அரசுக்கு பரிந்துரையும் செய்துள்ளது. இந்தியா, பிரான்ஸ், யுஎஸ்ஏ, சீனா. பவுடர் போடதா தெரியும், ஆனா அது எந்த நாடுன்னு தெரியலையே. வேற அமெரிக்கா, மலேசியா, சிங்கப்பூர். சிங்கப்பூர் தான், ஏன்னா சென்டுக்கு ஃபேமஸ் ஆன ஊர்ல. நார்வே, சைனீஸ், ரோமன்ஸ், பர்மா. அந்த நடவடிக்கை நாளை ஒன்று. ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா, இந்தியா, அமெரிக்கா, பாரிஸ். இத்தாலி. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த நரியம்பட்டு கிராமத்தில் மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து சுமார் 150க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டன. இதில் குறிப்பிட்ட இலக்கை வேகமாக ஓடி கடந்த காளைக்கு முதல் பரிசாக 70,000 ரூபாய் வழங்கப்பட்டது. விழாவை ஆயிரக்கணக்கானோர் கண்டுகளித்தனர். தமிழக கேரள எல்லையை இணைக்கும் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் தேக்கடி பெரியார் புலிகள் காப்பக வனப்பகுதியை ஒட்டிய பகுதிகளில் குமிளி துவங்கி வண்டி பெரியாறு வள்ளக்கடவு வரையிலான பகுதிகளில் 100,000 ஏக்கரில் ஏலச்செடிகள் பயிரிடப்பட்டுள்ளது. தற்போது கோடைக்காலம் நெருங்குவதால் வனத்திற்குள் உணவு கிடைக்காத குரங்குகள் கூட்டம் ஏல தோட்டத்திற்குள் புகுந்து ஏலச்செடிகளை நாசம் செய்கின்றன. குறிப்பாக ஏல தட்டைகளை உரித்து அதன் குருத்துகளை ரசித்து உண்ணும் குரங்குகளால் ஏல விவசாயிகள் வருத்தம் அடைந்துள்ளனர். எனவே சேதமடைந்த ஏலச்செடிகளுக்கு இழப்பீடு வழங்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது.
செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் பகுதியில் எமரால்ட் தனியார் குடியிருப்பு கட்டடம் கடந்த 5 ஆண்டுகளாக நீதிமன்ற உத்தரவின்படி கட்டட பணிகள் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தது. அடுக்குமாடி கட்டடத்திற்கு பயன்படுத்துவதற்காக PVC பைப்புகள் அங்குள்ள லாரியின் மீது வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. சென்னை சூலப்பள்ளம் MGR நகரை சேர்ந்த விஜயகுமார் கட்டடத்தில் இருந்து பழைய PVC பைப்புகளை லாபகமாக ஆட்டோ மூலம் ஏற்றி செல்ல முயன்றுள்ளார். ஆட்டோ ஓட்டுநர் ஆட்டோவில் பைப்புகளை ஏற்றுவதை பார்த்த காவலாளி செங்கல்பட்டு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். காவல்துறையினர் விரைந்து வந்து ஓட்டுநர் விஜயகுமாரை கையும் களவுமாக பிடித்து விசாரணை செய்து வழக்கு பதிவு செய்து ஆட்டோவை பறிமுதல் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் கஞ்சா விற்பனை செய்பவரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் கருங்கல் அருகே எட்டணி பகுதியில் வைத்து கப்பி அறை அருகே குழிக்கோடு பகுதியைச் சேர்ந்த பெல்பின்ராஜ் என்ற இளைஞரை 2.5 கிலோ கஞ்சாவுடன் கருங்கல் போலீசார் கைது செய்தனர். கைது செய்த நபரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் இவர் மதுரையில் கஞ்சா வாங்கி வந்து கருங்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் சில்லறை விற்பனை செய்து வருவது தெரியவந்தது. கருங்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த ஆண்டில் இதுவரை 3 நபர்களை கஞ்சாவுடன் கைது செய்துள்ளனர் போலீசார். இவர்களிடம் 8.5 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. நாகை மற்றும் கீழ்வேளூர் தாலுக்காவிற்கு உட்பட்ட 581 பயனாளிகளுக்கு 3 கோடி ரூபாய் மதிப்பிலான வீட்டுமனை பட்டாக்களை நாகை மற்றும் நாகூரில் நடைபெற்ற விழாவில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் OS மணியன் வழங்கினார். பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள தமிழிசை சவுந்தரராஜனுக்கு காங்கிரஸ் ரத்தம் ஓடுகிறது என விமர்சித்தார். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய ரத்தத்தில் ஓடுவது காங்கிரஸ் ரத்தம். இப்பொழுது அவர்கள் கவர்னராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். மத்திய அரசால் BJP அரசால் ஜனாதிபதியாருடைய பரிந்துரையின் பேரில் நியமிக்கப்பட்டிருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம். ஆவடியை அடுத்த மிட்டனமல்லி வள்ளுவர் தெருவை சேர்ந்தவர் வர்கீஸ். இவர் ஆவடியில் உள்ள மத்திய ரிசர்வ் போலீஸ் படையில் ஏட்டாக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் நேற்று மதியம் வர்கீஸ் தனது மனைவி மகனுடன் வீட்டில் சாம்பார் சாதத்துடன் பீன்ஸ் கேரட் பொரியல் சாப்பிட்டுள்ளார். பின்னர் மாலை அவர்கள் மூவரும் வாந்தி எடுத்து மயங்கி விழுந்துள்ளனர். இதனை பார்த்த அக்கம் பக்கத்தினர் அவர்களை மீட்டு போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி வர்கீஸ் நள்ளிரவு இறந்தார். மேலும் ஜெர்சமால் அமிர்தஜன் ஆகியோருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். புகாரின் அடிப்படையில் முத்தா புதுப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இன்றைய தினத்தில் வாயு பிரச்சனை பற்றி பார்க்கலாம். இந்த வாயு பிரச்சனை என்பது ஒரு பொது இடங்களில் மனிதனை ஒரு அசௌரியத்துக்கு ஏற்படுத்துகின்ற ஒரு பெரிய பிரச்சனையாக காணப்படுகின்றது. வாயு போனாலும் பிரச்சனை, வாயு வயிற்றுக்குள் இருந்து பாறாங்கல்லை போல் இருந்தாலும் பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அசௌரியத்தை ஏற்படுத்துகின்ற பிரச்சனையாக காணப்படுகின்றது. இந்த வாயு பிரச்சனையிலிருந்து எவ்வாறு விடுதலை பெறுவது? இந்த வாயு பிரச்சனை வராமல் இருக்க தண்ணீர் நன்றாக குடிக்க வேண்டும். ரெண்டாவதாக சீரகம், கொத்தமல்லி, பெருங்காயம் இந்த மூன்றையும் சம அளவில் எடுத்து இள வறுப்பாக வறுத்து அதை பொடி செய்து காலை இரவு 1 சட்டிகை வீதம் தண்ணீரில் வெந்நீரில் கலந்து குடிக்கும் பொழுது இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். ரெண்டாக பெருங்காயத்தை வறுத்து 1 சட்டிகை போட்டு மோரில் கலந்து குடிக்கும் பொழுது இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். இனி அடுத்ததாக இஞ்சி பூண்டு ரெண்டையும் சம அளவில் எடுத்து வாரம் 1 முறை காலை வெறும் வயிற்றில் கருப்பட்டியுடன் சேர்ந்து கலந்து சாப்பிடலாம். இனி சீரக தண்ணீர், தண்ணீருக்கு பதிலாக உணவு குடிக்கும் பொழுது சீரக தண்ணீர் அருந்தலாம். கொத்தமல்லி தண்ணீர் அதிகமாக குடிக்கலாம். நார்ச்சத்து அதிகமான கீரை வகைகளை அதிகமாக உண்ண வேண்டும். மாவுச்சத்து அதிகமான உணவுப் பொருட்களையும் பயறு பொருட்களையும் அளவாக உட்கொள்ள வேண்டும். C
சேலம் மாவட்டம் அம்மன் கோவில்பட்டி கிராமத்தில் வீடு கட்டுவதற்காக பள்ளம் தோண்டும் போது 2 அடி உயரமுள்ள கோபுர கலசம் கிடைத்துள்ளது. பெரியரிப்பட்டி ஊராட்சி அம்மன் கோவில்பட்டி கிராமத்தில் உள்ள நத்தக்கோட்டை சேர்ந்தவர் தங்கராஜ். இவர் தனது நிலத்தில் வீடு கட்டுவதற்காக பள்ளம் தோண்டியுள்ளார். அப்போது 2 அடி உயரமுள்ள கோபுர கலசம் ஒன்று தட்டுப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஓமலூர் வருவாய் ஆய்வாளர் ராமாவுக்கு தகவல் அளிக்கப்பட்டது. வருவாய்த்துறை அதிகாரிகள் கூறும்போது மீட்கப்பட்ட கோபுர கலசம் கருவூலத்தில் வைக்கப்பட்டது. கலசம் எடுக்கப்பட்டது குறித்து தொளசம்பட்டி போலீசாரும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த கலிங்கப்பட்டியில் மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, பெரம்பலூர், அரியலூர், மதுரை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 700க்கும் மேற்பட்ட காளைகளும் 300க்கும் மேற்பட்ட காளையர்களும் களம் கண்டனர். போட்டியை அமைச்சர் எஸ் வளர்மதி தொடங்கி வைத்தார். வாடிவாசல் வழியே சீறு பாய்ந்த காளைகளை அடக்கிய காளையர்களுக்கு தங்க காசு, வெள்ளிக்காசு, சைக்கிள், பீரோ, கட்டில், பாத்திரங்கள் என பரிசுகள் வழங்கப்பட்டது. கோவை மாவட்டத்தில் வருவாய்த்துறையினர் மேம்படுத்தப்பட்ட தனி ஊதியம் வழங்குதல், புதிய ஊழியர்களுக்கு பயிற்சி, காலி பணியிடங்களை நிரப்புதல், புதிய பென்ஷன் திட்டம் ரத்து செய்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலம் செவித்திறன் பாதிக்கப்பட்ட மற்றும் பார்வையற்ற 210 மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அவர்களுக்கு 27,29,000 ரூபாய் மதிப்பில் திறன் பேசிகளையும், 12 மாற்றுத்திறனாளிகளுக்கு சுமார் 8,00,000 ரூபாய் மதிப்பில் திருமண உதவித்தொகை மற்றும் தாலிக்கு தங்கத்தினை உயர்கல்வி மற்றும் வேளாண்மைத்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் வழங்கினார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே சாக்காங்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜி. இவருக்கு கடந்த 11 மாதங்கள் முன்பு சிவரஞ்சன் என்ற பெண்ணுடன் திருமணம் நடைபெற்றுள்ளது. இந்த தம்பதிக்கு கடந்த 8 நாட்களுக்கு முன்பு ஆண் குழந்தை பிறந்த நிலையில் ராஜீவ் யாருக்கும் தெரியாமல் குழந்தையின் கழுத்தை நிறுத்தி கொலை செய்துள்ளார். குழந்தை உயிரிழந்தது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் ராஜீவிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். அப்போது குழந்தை தனக்கு பிறந்ததுதானா என்ற சந்தேகத்தில் அதனை கொன்றதாக தெரிவித்துள்ளார். இதையடுத்து போலீசார் ராஜீவை கைது செய்தனர். மாவட்டம் வால்பாறையில் உள்ள மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் BSNL சேவை சமீப காலமாக எவ்வித முன் அறிவிப்புமின்றி அடிக்கடி தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டு வருவதால் வாடிக்கையாளர்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கவனத்திற்கு நேரடியாகவும் தொலைபேசி மூலமும் பல்வேறு தரப்பினரும் புகார் தெரிவித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனை கண்டித்து திமுகவினர் அலுவலகத்தை பூட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 15 திமுகவினரின் மீது வழக்கு பதிவு செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூர் அருகே உள்ள மத்திகிரி கால்நடை பண்ணையில் ஆடு, கோழி, மாடுகள், பன்றிகள் என பல உயிரினங்கள் வளர்க்கப்பட்டு வருகிறது. சுமார் 1,500 ஏக்கருக்கு மேல் இந்த கால்நடை பண்ணை பறந்து விரிந்து உள்ளது. இங்கிருந்து கடந்த 1 வாரத்திற்கு முன்பு சுமார் 6 வயது மதிக்கத்தக்க ஆண் புள்ளிமான் ஒன்று ஓசூர் நகர பகுதிக்கு வந்தது. நேரு நகர் பகுதியில் சுற்றி வந்ததை பார்த்த அப்பகுதி பொதுமக்கள் புள்ளிமானை தனியாக ஒரு அறையில் அடைத்து வனத்துறைக்கு தகவல் அளித்தனர். அவர்கள் பிடித்து வனப்பகுதியில் விட எடுத்து சென்றனர். மயிலாடுதுறை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு இடங்களில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பை, தட்டு போன்ற பொருட்கள் அதிக அளவில் விற்பனை செய்யப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் நகராட்சித்துறைக்கு புகார்கள் வந்தன. மாவட்ட ஆட்சித்தலைவர் லலிதா உத்தரவின் பேரில் மயிலாடுதுறை நகராட்சி ஆணையர் சுப்பையா மேற்பார்வையில் நகராட்சி சுகாதார அலுவலர்கள் மற்றும் தூய்மை இந்தியா திட்ட பணியாளர்கள் ஒன்றிணைந்து பல்வேறு பகுதிகளில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் சுமார் 1 டன் எடை கொண்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்தனர். ஆவடி சட்டமன்ற தொகுதி திருவேற்காடு நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிறப்பு சாலை திட்டப்பணிக்கான பூமி பூஜைகள் நடைபெற்றது. இதில் அமைச்சர் பாண்டியராஜன் கலந்து கொண்டு பணிகளுக்கான பூமி பூஜைகளை செய்து வைத்தார்.
பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக யாருடைய பிடியிலும் இல்லை என திட்டவட்டமாக கூறினார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே ஆயக்காரன் குளம் கடைத்தெருவில் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஒன்றிய செயலாளர் அம்பிகாபதி தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தி வருவதற்கும் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையை ஒரே மாதத்தில் இருமுறை உயர்த்தி வருவதற்கும் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் பாஜகவும் ஹெச் ராஜாவும் தமிழகத்திற்கு பெரும் சுமைகள் என்றும் புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் பெரும்பான்மை நிரூபிக்க உத்தரவிட்டுள்ளது அரசை கலைக்கும் நோக்கத்தில் என்றும் கூறினார். பல காலமாக பாண்டிச்சேரியில் இருக்க அரசாங்கம் மட்டுமல்ல அனைத்து அரசியல் கட்சிகளும் கிரண்பேடியுடைய தலையீடு கண்டித்து அவரை மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். ஆனால் திடீரென்று தேர்தலுக்கு முன்பாக அதுவும் ராத்திரியோட ராத்திரியாக எதிர்த்து நீக்கினார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அதனால் விளக்கமும் அரசாங்கம் கொடுத்து கொஞ்சம் ஒரு ஒரு அதில் ஏதோ உள்ள அர்த்தம் தான் இருக்குமான்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா டிப்பிக்கலாக என்ன பண்ணியிருப்பாங்க, தமிழ்நாடு கவர்னர் தான் பொறுப்பு கவர்னராக போட்டிருப்பாங்க. ஆனால் தமிழ்நாடுனா சென்னையிலிருந்து சென்னை ராஜ்பவனிலிருந்து பாண்டிச்சேரி ராஜ்பவனுக்கு ஒரு 2 மணி நேரத்தில் செல்லக்கூடிய ஒரு ஆளுநரை தான் பொறுப்பு ஆளுநராக போட்டிருக்காங்க. அதற்கு இல்லாமல் முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசியலில் ஈடுபட்ட ஒரு இப்பொழுது ஆளுநராக இருக்கின்ற, அதுவும் தெலுங்கானாவுக்கு ஆளுநராக இருக்கின்ற ஹைதராபாத்திலிருந்து அவரை வந்து பொறுப்பாக போட்டிருக்காங்க. ஏதோ உள்நோக்கம் இருக்கிற மாதிரி தான் எனக்கு.